நல்வினைக்கு எது தேவை என்பது பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடல் இன்பம், அடுத்து படுக்கை சுகம். இந்த இது ஐந்தும் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் நல்வினை உள்ளவன் அர்த்தம். இதற்கு நல்வினை வேண்டும். அதான் முன் செய்த நல்வினை இருந்தால் அதை அனுபவிக்க முடியும். அடுத்து வாகன வசதி, வாகனங்கள் நடந்து செல்லாது வாகனத்தை செல்லுது, சுகபோக வாழ்க்கை, மனைவி அழகான மனைவி, உடல் ஆரோக்கியமான உடல், ஒத்த கருத்து உள்ளவள், அதே மாதிரி கணவன் கணவன் அழகான கணவன், ஆரோக்கியமான உடல் உள்ளவன், உள்ளமும் உடம்பும் உள்ளமும் பொருத்தும் உள்ளது, இருவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள், அதுவே இன்பம், அதுதான் சொர்க்கம், அதுவே நல்வினை. இல்லை என்றால் ஒன்று கொண்டு முரண்படும் ஒன்று, கணவன் மனைவிக்கும் உடல் பொருத்தம் இருக்கலாம், உள்ளம் பொருத்தம் இருக்கலாம், பொல்லாத வறுமை இருக்கும், அது வறுமை தீர்ந்திருக்கலாம், பண்புள்ள புத்திரபாக்கு அமையாது போகும், இத்தனை அமைந்திருக்கும், தங்குவதற்கு நல்ல வீடு இல்லாத இருக்கும், எல்லாம் எதை எடுத்தாலும் குறைகள், இது இல்லறத்தானுக்கு உள்ளது. அடுத்து துறவர்தான் இருக்கிறான். முன்சே நல்வினை இருந்தால்தான் ஞானம் சித்தி பெற முடியும். கொங்கண மகரி சொல்வார், நந்தவனத்திலே ஜோதி உண்டு, இல்ல நத்தினை பேருக்கு நெல்லும் உண்டு, விந்தையாய் வாழையை பூசிக்கவும் முன்னால் விட்ட குறைவேனும் வாழை பின்னர். முன்சே நல்வினை இருந்தால்தான் அது அமையும், இல்லைன்னா ஞானமும் கைகூடாது. கடைசி நேரத்தில் ஒன்று காமத்தால் அழிவான் அல்லது கோபத்தால் அழிவான், கடைசி நேரத்தில் நிலை தடைபட்டு போகும். ஞானமும் அப்படித்தான். சில மன்னர்கள் இருப்பார்கள், ஞான வாழ்க்கையும் அப்படித்தான், முன் செய்த அளவில் இருந்தாலும் சித்தி பெற முடியும், என்றால் பாடுபட்டு வைக்க வேண்டியதான் பயனில்லை. ஆக தர்மம் செய்ய நினைக்கலாம், பிள்ளைகள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் தர்மம் செய்யவும் முடியாது, பொருள் ஈட்டலாம், தர்மம் செய்து புண்ணியத்தை பெறலாம் என்றாலும் வீட்டில் ஒத்துழைப்பு இருக்காது, அதுவும் தடைபட்டு போகும். சில முடி சூட்டுவார்கள், சில பேர் என்ன செய்வார்கள், 100க்கு 3 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி எம்எல்ஏ ஆவார்கள், எம்எல்ஏ ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கடன் வாங்கியிருப்பார்கள். எப்படி எம்எல்ஏ ஆகணும்னு ஏதோ செய்து கொள்ள, ஏதோ செய்யலாம்னு நினைப்பார்கள். அது எம்எல்ஏ போய் ஒரு 2-3 மாதம் ஆட்சியை கழிச்சிருவாள், கடைசியில் எம்எல்ஏ பதவியும் போய் கடைசியில் கடன் சும்மா வந்துடும், அப்படி ஒரு வாழ்க்கை. சில பேர் திட்டமிடுவார்கள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும்னு நினைப்பார்கள், கைகூடாது. சில பேர் சென்ற ஆண்டு இந்த ஆண்டோடு விவசாயத்தை நல்ல 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 விளைச்சல் தான், கடைசி அறுவடை நேரத்தில் பெருமழை பெய்து வீடுக்கு நெல் வரவில்லை, அது உள்வினை, முன் செய்த வினைப்பெயர். ஆக எதை எடுத்தாலும் அவரோட வினைக்கேற்ற மாதிரி அமையும். சில பேர் அது அந்த காலத்தில் முடி சூட்டுவார்கள், குறுநில மன்னராக இருந்தாலும் சரி, அது பெரும் பெருநில மன்னராக இருந்தாலும் சரி, அது பெரும் படை உள்ளவனாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை புரிஞ்சவனும் வீர உணர்ச்சி உள்ளவனும் சிறந்த யுத்த பயிற்சி உள்ள மன்னனாக இருந்தாலும் சரி, முடி சூட்டு விழா நடக்கும். பக்கத்து எதிர்நாட்டு என்ன சிவான் முடிச்சு விட்டு நடக்குதா என்று மாலைக்குளம் தலைவிட்டுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.